மாலைமுரசு செய்திகளை விரைவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை நாளை கோலாகல கொண்டாட்டம். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வாழ்த்து. 20 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெறும் என சென்னை விமான நிலையத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. கூட்டுறவு சங்கங்களில் விதிமீறி செயல்படும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு எச்சரிக்கை. காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும். திமுகவினருக்கு கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். நாளை வெளியாகும் சர்க்கார் திரைப்படத்திற்கு டிக்கெட் விநியோகம். சென்னை திரையரங்குகளில் அலைமோதும் விஜய் ரசிகர்கள். தீப ஒளி திருநாளில் மக்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி பெருகட்டும் என முதலமைச்சர் மற்றும் துணை முதல்வர் அமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் கோலாகலமாக நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு தீபாவளி பண்டிகை கொண்டாடும் மக்கள் அனைவருக்கும் முக்கிய தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். தீபாவளி பண்டிகையை ஒட்டி பிரதமர் மோடி மக்களுக்கு தெரிவித்திருந்த நிலையில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வாழ்த்து கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மகிழ்ச்சி பொங்க, மக்கள் அனைவரும் தீபாவளி பண்டிகை கொண்டாட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், சுடர்விடும் தீபங்களின் ஒளி போல மக்கள் மனமெல்லாம் இனிமை பொங்கும் திருநாளாகவும், உள்ளத்தில் உள்ள இருள் விலகி புத்துளி பிறக்கும் நன்னாளாகவும் தீபாவளி விளங்குகிறது என குறிப்பிட்டுள்ளார். தீப ஒளி திருநாளில் மக்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி பெருகட்டும் என்றும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் பழனிசாமி வாழ்த்து கூறியுள்ளார். இதேபோல அதிமுக சார்பில் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக தீபாவளி திருநாள் வாழ்த்து கூறியுள்ளனர். அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் கொண்டாடும் பண்டிகைகளில் சிறப்புமிக்க பண்டிகையாம் தீப திருநாளை நாடு முழுவதும் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தீப ஒளி திருநாள் உலகிலிருந்து தீய செயல்களை போக்கி நற்செயல்களை நிலைநாட்டுவதனை அடிப்படையாக கொண்டுள்ளதால் சாதி மத பேதமின்றி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் சரத்குமார் தீபாவளி வாழ்த்து கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அடிப்படை பண்புகள் மேன்மேலும் தழைத்தோங்க, கலாச்சாரத்தை முழுகடிக்கும் இருளை அகற்றி சமத்துவ சகோதரத்துவ ஒளியேற்றி இனிய தீபாவளியை கொண்டாடுவோம் என தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தமிழக மக்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தீப ஒளியால் நிறைந்து ஒளிமயமாக திகழ வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அனைத்து துறைகளிலும் தமிழகம் முன்னேற வேண்டும் என்ற இலக்கை நோக்கி உழைப்பதற்கு அனைவரும் இந்நாளில் உறுதியேற்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் துணை பொதுச் செயலாளர் டி டி தினகரன் தீபாவளி வாழ்த்து செய்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு விரைவில் விடுவு காலம் பிறக்க வேண்டும் என்ற மக்களின் விருப்பம் நிறைவேற இந்த தீப ஒளி திருநாள் ஏற்படுத்தி தரட்டும் என கூறியுள்ளார். 20 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெறும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், சட்டசபைக்கு காலியாக உள்ள 20 தொகுதிகளில் நியமிக்கப்பட்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் அடிப்படை மற்றும் பூர்வாங்க பணிகளை தொடங்கிவிட்டதாகவும், இதனால் அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்றால் அதிமுக தான் வெற்றி பெறும் என திட்டவட்டமாக கூறினார். 20 சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் விரைவில் வர இருக்கிறதை ஒற்றி அனைத்து இந்திய அன்னாதரம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக 20 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். உறுதியாக 20 சட்டமன்ற தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அன்னாதரம் முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி மாண்புக அம்மாவுடைய வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னம் உறுதியாக வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையால் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் தமிழக அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு பதிலளித்து பேசிய பன்னீர்செல்வம், பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதனை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக உள்ளதென தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை எதிர்நோக்கி அது அளவுக்கு அதிகமாக சராசரிக்கு மிகுதியாக பெய்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை சரி செய்வதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு எங்கும் மிகப்பெரிய பாதிப்புகள் இல்லாத வகையில் அரசு பல்வேறு நல்ல பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. தொடர்ந்து
இன்றிலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்ற வடகிழக்கு பருவமழையினுடைய பாதிப்பு மிக அதிகமாக இருக்குமேயானால் அதையும் எதிர்கொள்வதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை இயற்கை இடபாடுகள் மூலமாக ஏற்படுகிற பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதை மக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கூட்டுறவு சங்கங்களில் விதிமீறி செயல்படும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் செல்லூர் ராஜு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதுரை மாவட்டம் பெண்ணாத்தியாபுரம் பகுதியில் போக்குவரத்து சாலை அமைக்கும் பணியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய அவர் கூட்டுறவு சங்கங்களில் விதிமுறை மீறி செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். எந்த இது இல்ல, எந்த சங்கம் எந்த சங்கத்துல அந்த மாதிரி நீங்க குறிப்பிட்டு சொல்ற கேளுங்க. எந்த சங்கம் குறிப்பிட்டு சிந்தாமணியில சொல்ல மாட்டாங்க. சொன்னதாக சொன்னா யார் சொன்னா என்னன்னு சொல்லுங்க. அவங்க மீது உரிய நடவடிக்கை துறை ரீதியாக பதிவாளர், துணை பதிவாளர், கூடுதல் பதிவாளர் நடவடிக்கை எடுப்பாங்க. யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த கூடாது என்பது ஏற்கனவே நாங்க சொல்லியிருக்கோம். கள்ளக்கதை மூலம் படம் எடுப்பவர்கள் கள்ள ஓட்டு பற்றி படம் எடுக்கிறார்கள் என சர்க்கார் படத்தை மாநில பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மறைமுகமாக விமர்சித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதல்வர் கனவுகளோடு நடிப்பவர்கள் துறையில்தான் ஆட்சி செய்ய முடியும் என்று தெரிவித்தார். அவர்களின் யதார்த்தமான உண்மை அந்த திரைப்பட துறையிலேயே ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது. யாருடைய கருவையோ அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டு கரு என் அவர்களது உடல் என்னோடது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்கள் துறையிலேயே ஒரு நேர்மையான நடைமுறையை கடைபிடிக்க முடியாதவர்கள் அரசியலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நேர்மையை நான் கொண்டு வந்துட முடியும். நாங்கள் திரைப்படத்திலேயே சர்க்காரை ஒழுங்காக நிர்வகிக்க முடியாதவர்கள் சர்க்காரை நாங்கள் மக்களுக்காக நிர்வகித்து விட முடியும் என்று பேசுவதெல்லாம் ஒரு திரைப்பட துறையை போலவே ஒரு மாயை என்பதை மக்களுக்கு எடுத்து கூறுவதற்காக நான் அதை கோடிட்டேனே தவிர வேறொன்று எனது நோக்கம் இல்லை என்பது எனது கருத்து. பொதுமக்களுக்கு நிலவேம்பு கஷாயம் தொடர்ந்து வழங்கி காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என திமுகவினருக்கு மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டையே அச்சுறுத்தி வரும் டெங்கு காய்ச்சல் மற்றும் பன்றிக் காய்ச்சலுக்கு பலரும் பலியாகி வருவது மிகுந்த வேதனையை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். கொள்ளையடிப்பதற்கே நேரம் போதாமல் இருக்கும் ஆட்சியாளர்கள் காட்டிய அலட்சியத்தின் விளைவாக உயிர்பலி எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மருத்துவ அவசர நிலை மாநிலமாக அறிவித்து உரிய மருத்துவ சிகிச்சை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் அதிமுக ஆட்சி கவனம் செலுத்தவில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர் பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களில் நிலவேம்பு கஷாயம் தொடர்ந்து வழங்கி நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என திமுகவினரை கேட்டுக் கொண்டுள்ளார். குரூப் 2 தேர்வுகளுக்கு தமிழிலும் வினாத்தாள்கள் இருக்கும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து TNPSC வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் பயிற்று மொழி தமிழில் இருந்தால் வினாத்தாள்களும் கண்டிப்பாக தமிழில் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி பணியிடங்களுக்கான அறிவிக்கை வெளியிடும் போதே இது தொடர்பாக விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவிக்கப்படுவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. குரூப் 2 தேர்வானது திட்டமிட்டபடி நவம்பர் 11 தேதி நடைபெறும் என்று தெரிவித்துள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 2 தேர்வு வினாத்தாள் பற்றிய ஆதாரமற்ற தவறான செய்திகள் குறித்து தேர்வர்கள் கவலைப்பட வேண்டாம் எனவும் தேர்வுக்கு தயாராகுமாறும் TNPSC தெரிவித்துள்ளது. நாளை வெளியாகும் சர்க்கார் திரைப்படத்திற்கு டிக்கெட் விநியோகிக்கப்பட்டு வருவதை முன்னிட்டு சென்னை திரையரங்குகளில் விஜய் ரசிகர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. பண்டிகை காலங்கள் என்றாலே பொழுதுபோக்கிற்கு பஞ்சம் இருக்காது. தீபாவளி போன்ற பண்டிகை நாட்களில் முக்கிய நடிகர்களின் திரைப்படங்கள் வெளிவரும். அந்த வகையில் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சர்க்கார் திரைப்படம் நாளை வெளியாகிறது. AR முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் இந்த படம் பல்வேறு இடையூறுகளுக்கு இடையே நாளை வெளியாகிறது. இதையொட்டி அந்த திரைப்படத்தின் டிக்கெட்டுகள் இன்று விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. சென்னை எழும்பூரில் உள்ள ஆல்பர்ட் திரையரங்கில் டிக்கெட் விநியோகிக்கப்பட்டது. காலை 5 மணியில் இருந்தே ரசிகர்கள் கூட்டம் அலைமோதியது. சர்க்கார் திரைப்படத்தை தியேட்டரில் காண்பதற்கு ஆர்வமாக உள்ளோம் என ரசிகர்கள் தெரிவித்தனர். கடந்த ஒரு வாரமாக டிக்கெட்டுக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன். இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ மார்னிங் 5:00 வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் டிக்கெட்டுக்காக. டிக்கெட் ரேட்லாம் ரீசனபிளாக தான் இருக்கும் நம்புகிறோம். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், பார்த்தா தான் தெரியும். 150 to 200 சொல்கிறாங்க. ஸோ ஓப்பனிங் ரிலீஸ் இது ஓகே, ரீசனபிள் தான். காலைல 7 மணிலேருந்து வெயிட் பண்ணுறேன். தலைவர் படத்தை பாவணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். விஜயனா படத்தை பாவணும்னு டிக்கெட் தான் கிடைய மாட்டுது. விஜயனா படத்தை ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பாவணும்னு எல்லாருக்கும் ஆசை. லைன்ல நிக்கிறோம், சாமியை பார்த்து கூட நாங்கள் லைன்ல தான் நிற்கிறோம்.
அதோட சாமி கூட பொறுமையா பாத்து போயலாம். எங்க தலைப்பத்தை வசதி தான் பார்க்க முடியும். அதுக்கு நீங்க அடிக்கலாமா? தப்பு இல்ல. பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து குறைந்து வருவதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சர்வதேச சந்தைகள் கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி ஆகிய காரணங்களால் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நாள்தோறும் உயர்த்தி வந்தன. விலையேற்றத்தால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகவும் அவதிப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதியிலிருந்து பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் குறைத்துக் கொண்டு வருகின்றது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 45 காசுகள் குறைந்து 81.61 ரூபாய்க்கும் டீசல் விலை லிட்டருக்கு 15 காசுகள் குறைந்து 77.34 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 18 நாட்களாக பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து குறைந்து வருவதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சியடைந்தனர். குஜராத் தலைமை செயலக வளாகத்தில் சிறுத்தை புலி இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து 100க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் அதனை பிடிக்க பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் அமைந்துள்ள தலைமை செயலக வளாகத்தில் இன்று காலை மிக சாவகாசமாக சிறுத்தை புலி ஒன்று அலைந்து திரிந்துவது கண்டறியப்பட்டுள்ளது. தலைமை செயலக வளாகத்தின் 2வது வாயில் வழியாக சிறுத்தை புலி உள்ளே செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதனையடுத்து வனத்துறையினர் மாநில காவல்துறையினரோடு இணைந்து சிறுத்தை புலியை பிடிக்க தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தலைமை செயலகம் வளாகம் முழுவதும் சீல் வைக்கப்பட்டுள்ள நிலையிலும் அரசு ஊழியர்கள் யாரும் இதுவரை உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அபாய அளவை தாண்டியுள்ளதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நாட்டின் தலைநகராக விளங்கும் டெல்லியில் நாளுக்கு நாள் சுற்றுச்சூழலும் காற்றின் தரமும் மாசுபடுவது அதிகரித்து வருகிறது. இதனால் பலருக்கு மூச்சுத்திணறல், கண் எரிச்சல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. காற்று மாசை கட்டுப்படுத்த டெல்லி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இருப்பினும் டெல்லியில் நாளுக்கு நாள் காற்று மாசு அதிகரித்தவாறே இருக்கிறது. இந்த நிலையில் டெல்லியில் காற்று மாசுபாடிலிருந்து தப்பிப்பதற்காக பொதுமக்கள் முகமூடி அணிந்து செல்ல தொடங்கியுள்ளனர். போக்குவரத்து சாலையிலும் வீடுகளிலும் பொதுமக்கள் முகமூடி அணியும் பழக்கம் சமீப காலத்தில் அதிகரித்துள்ளது. இதனால் டெல்லியில் முகமூடிகளின் விற்பனை அதிகரித்துள்ளது. இன்று காலை டெல்லியில் காற்று மாசு காரணமாக இயங்கும் புகைப்படலமாக காட்சியளித்தது. வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே சென்றனர். நடைப்பயிற்சிக்கு செல்பவர்களும் கடும் அவதிக்குள்ளாகினர். குஜராத் மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் படம் பொறித்த தங்கம் மற்றும் வெள்ளி டாலர்கள் விற்பனைக்கு வந்துள்ளன. தீபாவளி பண்டிகை ஒற்றி விதவிதமான வகைகளில் நகைகள் தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் குஜராத் மாநிலம் சூரத் பகுதியில் அரசியல் தலைவர்களின் படம் பொறித்த தங்கம் மற்றும் வெள்ளி டாலர்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. பண்டிகை ஒட்டி வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி சர்தார் வல்லபாய் பட்டேல் படம் பொறித்த டாலர்களை நகை வியாபாரிகள் உருவாக்குகின்றனர். இதற்கு பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளதாக கூறும் நகைக்கடை உரிமையாளர்கள், உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் குஜராத் முதல்வர் விஜய் ரூபானி படம் பொறித்த டாலர்களையும் தயாரிக்க உள்ளனர். இஸ்லாமிய பெண்கள் நகசாயம் வைக்கக்கூடாது என்று உத்தரப்பிரதேச இஸ்லாமிய கல்வி நிறுவன பஃப்தா அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தாரூஸ் உசும் தேவ்பந்த் என்ற இஸ்லாமிய கல்வி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பெண்கள் தலைமுடி புருவத்தை சீரமைத்துக் கொள்ளக்கூடாது, பியூட்டி பார்லர் செல்லக்கூடாது என கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பஃப்தா சட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பெண்கள் கை கால்களில் உள்ள நகங்களை வெட்டக்கூடாது என்றும் நகங்களுக்கு நகசாயம் பூசக்கூடாது என்று அறிவித்துள்ளது. அதற்கு பதிலாக மருதாணி வைத்துக் கொள்ளலாம் என்று கல்வி நிறுவனத்தின் பஃப்தா சட்ட விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒசூரில் பழுதாகி நிற்கும் சிறப்பு பேருந்துகளால் தீபாவளிக்கு செல்லும் பணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரிலிருந்து ராயக்கோட்டை வழியாக தர்மபுரி செல்லும் அரசு பேருந்து ஒசூர் ஒன்னல்வாடி பகுதியில் திடீரென பழுதாகி நின்றதால் பயணிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். இதேபோல பல இடங்களில் ஆங்காங்கே சிறப்பு பேருந்துகள் பழுதாகி நிற்கிறது. இதனால் பயணிகள் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். முறையான பராமரிப்பு இல்லாததால் பேருந்துகள் ஆங்காங்கே பழுதாகி நிற்பது வாடிக்கையாக உள்ளது என பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பண்டிகை காலங்களில் இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகளையாவது நல்ல முறையில் இயக்கினால் பயணிகள் சொந்த ஊர் போய் சேர வசதியாக இருக்கும் என பயணிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழில் தேர்வெழுத தடை விதித்த மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தை கண்டித்து சென்னையில் இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 30 பேர் பங்கேற்று கோஷமிட்டனர். தமிழில் தேர்வெழுத அனுமதி வழங்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இல்லையென்றால் தங்கள் போராட்டம் தொடரும் என இந்திய மாணவர்கள் சங்கத்தின் மாநில செயலாளர் மாரியப்பன் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசாங்கம் வரக்கூடிய 11ஆம் தேதி கிட்டத்தட்ட 625,000
மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். இதில் 480,000 மாணவர்கள் தமிழில் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே அந்த தமிழில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு உடனடியாக தமிழக அரசாங்கம் ஒளியாக்கம் செய்து தமிழில் தேர்வு எழுதுவதற்கான வேலையை செய்ய வேண்டும். கரூர் அருகே அனுமதியின்றி குவாரி உரிமையாளர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் வெடிப்பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் மாவட்டம் புன்னம் சத்திரத்தை அடுத்த பெரியரங்கம்பாளையத்தைச் சேர்ந்தவர் தர்மலிங்கம். இவர் கடந்த 20 ஆண்டுகளாக கல் குவாரி நடத்தி வருகிறார். அரசு வெடிப்பொருட்களை வீட்டிற்குள் வைத்திருக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் அனுமதியின்றி வெடிமருந்துகள் பதுக்கி வைத்திருப்பதாக வேலாயுதபாளையம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அங்கு சென்ற போலீசார் தர்மலிங்கம் வீட்டை சோதனையிட்டனர். அங்கு அனுமதியின்றி பாறைகளுக்கு வெடி வைக்கும் 283 ஜெலட்டின் குச்சிகள், 700 திரி உள்ளிட்ட வெடிப்பொருட்கள் வைத்திருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்களை பறிமுதல் செய்து குவாரி உரிமையாளர் தர்மலிங்கத்திடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆம்பூர் அருகே ஆதரவட்ட மூதாட்டியின் தலைமீது மர்மநபர்கள் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அச்சத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க வளாகத்தில் ஆதரவற்ற நிலையில் இருந்து வரும் ஆதரவற்ற 60 வயதுடைய மூதாட்டி அந்த பகுதியில் உள்ள நியாய விலைக்கடை அருகே இரவில் உறங்குவது வழக்கம். இந்த நிலையில் நேற்று இரவு மர்மநபர்கள் சிலர் மூதாட்டியின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்தும் மோப்பநாய் உதவியுடனும் தப்பி ஓடிய கொலையாளிகளை தேடி வருகின்றனர். கோவை அருகே நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஊர் மக்களோடு அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் எம்எல்ஏ ஆறுகுட்டி நடனமாடியதை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். கோவை கைகோலாபுரத்தில் உள்ள நேற்று சித்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த விழாவில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி, கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ ஆறுகுட்டி ஆகியோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். பின்னர் விழாவில் நடைபெற்ற பாரம்பரிய நடனமாட ஒயிலாட்டத்தில் அந்த பகுதி மக்களோடு சேர்ந்து அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் எம்எல்ஏ ஆறுகுட்டி நடனமாடியதை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். ஒசூர் அருகே புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி பள்ளி மாணவர்கள் பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த நல்ராமல்லி கிராமம் அருகே டாஸ்மாக் கடையை திறக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் புதிய அரசு மதுபான கடை திறக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஆத்திரமடைந்த பெண்களும் பள்ளி மாணவர்களும் திரண்டு சென்று டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு மதுக்கடைக்கு எதிராக கோஷமிட்டனர். மேலும் அப்பகுதியில் செயல்படும் அரசு பள்ளிக்கு மாணவர்கள் சென்று வர சிரமம் ஏற்படுவதாக தெரிவித்த கிராம மக்கள் மதுக்கடையால் அதிக அளவில் அப்பகுதியில் விபத்துகள் நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டினர். இங்கே பக்கத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, கோயில் இருக்குது, பக்கத்தில் வீடுகளும் இருக்கும். இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் லைனில் எல்லாம் விவசாயம் பண்ணுறோம். விவசாயம் பண்ணுற இடத்து பக்கத்தில் தான் ஒரு டாஸ்மார்க் கட்டியிருக்காரு. எங்களுக்கு இந்த டாஸ்மார்க் எங்கள் ஊரில் வேண்டாம்னு நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சரி, ஓப்பன் பண்ண மாட்டேன்னு சொல்லி திரும்பி ஓப்பன் பண்ணியிருக்காரு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இது முடி க்ளோஸ் பண்ணி ஆகணும். பக்கத்தில் ஸ்கூலுக்கு போகிற பசங்க எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க போகிறதுக்கு. ஸ்கூல்கிட்ட எல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு, இது க்ளோஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் டாஸ்மாக் கடையை வேறு பகுதிக்கு மாற்றுவதாக உத்தரவாதம் அளித்ததை அடுத்து பள்ளி மாணவர்களும் பெண்களும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். நெல்லை மாவட்டம் பணக்குடியில் சூசையப்பர் ஆலயம் உட்பட 3 இடங்களில் சிலையை உடைத்த வழக்கில் தேடப்பட்டு வந்த நபரை போலீசார் கைது செய்தனர்.
நெல்லை மாவட்டம் பணகுடி தெற்கு மெயின் ரோடு பகுதியில் புனித சோசையப்பர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் முன்பு மிக்கல் அதிதூதர் சிலை வைக்கப்பட்டிருந்தது. இதனை கடந்த 7ஆம் தேதி இரவு மர்ம நபரால் சேதப்படுத்தப்பட்டன. இதேபோன்று மேலும் 2 தேவாலயங்களில் வைக்கப்பட்டிருந்த மிக்கேல் அதிதூதர் சிலையும் சேதப்படுத்தப்பட்டன. இதுகுறித்து பணகுடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் வழக்கை பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் பணகுடி அழகிய நம்பிபுரத்தைச் சேர்ந்த ரவிக்குமாரை கைது செய்தனர். பின்னர் அவரை வள்ளியூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். தீபாவளி கொண்டாட பல லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு சென்று விட்டதால் சென்னையில் கடைகள் அடைக்கப்பட்டு சாலைகள் வர்த்தக நிறுவனங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. அதிக அளவில் வாகனங்களும் சாலைகளில் காணப்படவில்லை. சினிமா தியேட்டர்களில் மட்டும் மக்கள் கூட்டம் காணப்படுகிறது. இது தொடர்பாக மாலைமுரசு செய்தியாளர் அலெக்ஸ் தரும் நேரடி தகவல்களை தற்போது காணலாம். எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசலோடு பரபரப்பாக காணப்படக்கூடிய சென்னை தற்பொழுது வெறிச்சோடி காணப்படுகிறது. பொதுமக்களுக்கு தீபாவளி பண்டிகையின் போது ஒரு நாள் மட்டுமே விடுமுறை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வருடம் 4 நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை கிடைத்துள்ளது. சனி, ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை அரசு விடுமுறை என்பதால் திங்களோடு சேர்த்து செவ்வாய் ஆகிய 4 நாட்களில் அரசு விடுமுறை கிடைத்திருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் கடந்த 2ஆம் தேதியே தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றிருக்கிறார்கள், செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக சென்னை தற்பொழுது வெறிச்சோடி காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. திருப்பதி திருமலையில் 26,000 லட்டுகளை முறைகேடாக விற்பனை செய்தது தொடர்பாக 30 ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பதியில் நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் போது கூட்டம் அலைமோதியது. அப்போது கணினி கோளாறு காரணமாக டோக்கன்களை ஸ்கேன் செய்யாமல் பக்தர்களுக்கு லட்டு விற்பனை செய்ய திருப்பதி தேவஸ்தானம் அனுமதி அளித்துள்ளது. இந்த நிலையில் நவராத்திரி விழா முடிந்த பின்பு கணக்கு பார்த்தபோது சுமார் 26,000 லட்டுகள் காணாமல் போனது தெரிய வந்தது. இது தொடர்பாக திருமலை தேவஸ்தான ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் லட்டு வழங்கும் 30 கவுண்டர்கள் பணிபுரியும் 100 ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் லட்டு முறைகேட்டில் 18 பேர் நேரடியாக ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. லட்டு டோக்கன்களை சுழற்சி முறையில் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்தது தெரிய வந்ததை அடுத்து 30 ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.